Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நாம ஒரு காட்டன் சாரீக்கு லேஸ் யூஸ் பண்ணி நெக்குக்கு லேஸ் ஒர்க் டிசைன் பண்ண போறோம். இதுக்கு பாருங்க நான் ப்лауஸ் பீஸ் லைனிங் பீஸ் ரெண்டும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ லைனிங் பீஸ்ல நெக்கோட ஷேப் வந்து டிரா பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எதுவும் கட் பண்ண போறது இல்லங்க. இந்த ஷேப்ல வந்துட்டு நம்ம லேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். நான் வந்துட்டு என்ன ஷேப்ங்கறத டிரா பண்ணிக்கிறேன். இதில் நெக்கோட அந்த ஓப்பன் வருது இல்லைங்களா, இந்த ஓப்பன் ஸ்பேஸ் மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கீழே வந்துட்டு நான் வந்து ஓவல் ஷேப் வரா மாதிரி இந்த மாதிரி டிசைன் வந்து ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த சென்டர் ஷேப் மட்டும் நல்லா பெருசாக இருக்கும். சைடில் வரக்கூடிய இந்த ஷேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நமக்கு சின்னதாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரா பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த நெக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம். இது வந்து நெக்கோட ஓப்பன் ஸ்பேஸ், இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது ப்ளவுஸ் பீஸோட வெளிப்பகுதி மேலே வர மாதிரி வச்சுருக்கேன், அதுக்கு மேலே லைனிங் பீஸ் வச்சுருக்கேங்க. இப்போது கழுத்து பகுதியை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து தையலுக்காக 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன், அதனால் அந்த 1/4 இன்ச் கேப்பு விட்டு நான் வந்து கழுத்து பகுதியை தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். தையல் போடும்போது இந்த ஷார்ப்பான எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துலாம் கரெக்டாக திருப்பி வச்சு தையல் போடுங்க. அப்போ தான் அந்த ஷார்ப்னஸ் நமக்கு கரெக்டாக வரும். தையல் போட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக அங்கங்கே இந்த மாதிரி சிசர் கட் போட்டு விட்டுக்கோங்க. சிசர் கட் போட்டுட்டு நம்ம திருப்பும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும், ஷேப்பும் வந்துட்டு நீட்டாக அமையும். தையல் போட்டதுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுடலாம். கரெக்டாக கிளாத்து வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு தையல் போடுங்க. லைனிங் பீஸ் வெளியில் தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீட்டாக சுற்றிலும் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். கழுத்து பகுதியை தையல் போட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா சுற்றிலும் எல்லா பக்கமும் நம்ம தையல் போட்டுக்கலாங்க. தையல் போட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஏற்கனவே லைனிங் பீஸில் ட்ரா பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஷேடோ வந்து மேலே தெரியுது பாருங்கள். அந்த ஷேடோலேயே அப்படியே வந்துட்டு நம்ம அதை டார்க் பண்ணிக்கலாம். அந்த ஷேப்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிக்குவாங்க. ஒரு பக்கத்துக்கு மட்டும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸ் பீஸை ரெண்டாக மடித்து வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விடும்போது அதோடய ட்ரேஸ் வந்துட்டு இன்னொரு பக்கத்தில் ரெஜிஸ்டர் ஆகிடும். இப்போது அதுக்கு மேலேயும் நம்ம லைட்டாக அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள், ட்ரா பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நான் சாரீ கலருக்கு 1/4 இன்ச் அகலத்துக்கு லேஸ் எடுத்திருக்கேன், அதாவது ஆஷ் ப்ளஸ் கோல்டு கலரில் லேஸ் எடுத்திருக்கேன். நம்ம ட்ரா பண்ணோம் இல்லைங்களா ஷேப்ஸு, அந்த ஷேப்ஸ் எல்லாத்துலேயும் இந்த லேஸை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். லேஸ் அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணியிருக்கக்கூடிய அந்த லைன் மேலேயே வச்சு அட்டாச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஷேப் வந்து நீட்டாக வரும். அதே சமயம் நம்ம கிளாத்தை வந்து இழுக்கக்கூடாது. இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்கம் சுருக்கமாக வந்துடுங்க. அதனால் ப்ளவுஸ் பீஸை எந்த பக்கமும் இழுக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. கரெக்டாக அந்த லேஸை மட்டும் நீட்டாக திருப்பி வச்சு தையல் போடுங்க. ஒரு பக்கம் தையல் போட்டதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம அதை தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. நீங்கள் துணியை இழுத்து வச்சாலோ அல்லது லேஸை இழுத்து வச்சாலோ உங்களுக்கு சுருக்கம் வந்துடும், அந்த ஷேப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக நிற்காது. அதே சமயம் நம்ம என்ன டைரெக்ஷனில் தைச்சிருக்கோமோ அந்த டைரெக்ஷனும் நமக்கு கரெக்டாக வராது. அதனால் கிளாத்தை வந்து இழுக்கக்கூடாது, அதை அப்படியே நேராக வச்சு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். இதே மாதிரியே அந்த 5 பீஸையும் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். நான் இதில் லேஸ் ஒர்க் பண்ணுறேன். லேஸ் ஒர்க்குக்கு பதிலாக இதே ஷேப்புக்கு இதே டிசைனுக்கு நம்ம பேட்ச் ஒர்க்கும் பண்ணலாம். அதுவும் ரொம்பவே அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு அந்த 5 பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன்.
இப்போ கழுத்தோட கீழ் பகுதிக்கு நம்ம லேஸ் வச்சுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கழுத்து பக்கமாக ப்ளவுஸ் பீஸ் வெளியில் தெரியக்கூடாது, அந்த மாதிரி நீட்டாக வச்சு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் ஜாயின் பண்ணியாச்சு, இதை அப்படியே திருப்பி வச்சு லேஸோட இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். தையல் போடும்போது நம்ம ஏற்கனவே அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா லேஸ், அதோட பிசுறு வெளியில் தெரியக்கூடாது. அதே சமயம் கழுத்து பகுதியில் அந்த கிளாத்தும் வெளியில் தெரியக்கூடாது, அதை கவனமாக பார்த்து தையல் போட்டுக்கோங்க. இப்போது சைட்லேயும் இதே மாதிரி நம்ம லேஸ் அட்டாச் பண்ண போகிறோம். நீட்டாக நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா லைன், அந்த லைன் மேலேயே வர மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க. லேஸ் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே திருப்பி வச்சு அந்த லேஸோட இன்னொரு பக்கத்துலேயும் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், நான் இன்னொரு லேஸ் எடுத்திருக்கேன். அதை ஏற்கனவே நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா லேஸு, அது பக்கத்தில் ஒரு கால் இன்ச் இல்லைனா ஹாஃப் இன்ச் அளவுக்கு கேப்பு விட்டுருங்க. கேப்பு விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு லேஸ் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் திருப்பி வச்சு தையல் போட்டுருங்க. நம்ம இடையில விடுற கேப் வந்து ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும், அதிகம் கம்மி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நமக்கு அழகாக இருக்காது. இதே மாதிரியே இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம லேஸ் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக பாருங்கள், நான் பேட்ச் ஒர்க் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் ஒன்று திலகம் ஷேப்லேயும் எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்துலேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊசி நூல் வச்சு கையால் கொஞ்சம் தைச்சி விட்டுருலாங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், நான் சென்டருக்கு மட்டும் திலகம் ஷேப் வச்சு ஒட்டிக்கிறேன். அடுத்ததாக இந்த சைட்லேயும் நம்ம வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு நான் சில்வர் கலரில் ஃப்ளார் ஷேப்பில் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இங்கே வந்து ஒட்டிக்க போகிறோம். நான் வந்துட்டு ஒரு ஹாஃப் இன்ச் கேப் விட்டு நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இந்த சில்வர் கலர் தான் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது, உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பீட் ஒர்க்கு கூட பண்ணிக்கலாங்க, அது வந்து உங்களோட விருப்பம்தான். நான் வந்து இன்றைக்கி சில்வர் கலரில் ஃப்ளார் ஷேப் ஸ்டோன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை இந்த மாதிரி க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக நான் ஒட்டிக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக ரொம்ப ரிச் லுக் கொடுக்கும். ஒரு பக்கம் ஒட்டியாச்சு, இப்போது இதே மாதிரியே இன்னொரு பக்கத்துக்கும் நான் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். நம்ம ஒட்டுற ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேப் வந்து ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு நமக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். அதனால் அந்த கேப்பை மட்டும் கரெக்டாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. இப்போது இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்சு ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இதை அப்படியே காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா இதை பேக் சைடு திருப்பி வச்சு லைட்டாக அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கீழே விழாது. பாருங்கள், நான் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி நல்லா காய வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு ரொம்ப நீட்டாக சிம்பிளான ஒரு லேஸ் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்ரீசன் உமன் ஆட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.